எஸ் ஏ சந்திரசேகர். எல்லாருக்குமே புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இளைய தளபதி விஜயோடைய அப்பா. அவர் நடிச்சிட்டு இருக்கிற படம் தான் டூரிங் டாக்கீஸ். இந்த படத்தை அவரே இயக்கிட்டு இருக்காரு. 75 வயசுல ஒரு வயசானவருக்கு வர்ற காதல் பத்தின ஒரு கதை தான். இந்த படத்துல இரண்டு கதைகள் இருக்கிறதா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இது தன்னோட கடைசி படம் அப்படிங்கிற ஒரு கமெண்ட்டையும் வந்து கொடுத்திருந்தாரு. இந்த படத்துடைய பிரஸ் மீட் நடந்துச்சு, அதுலயே வந்து படத்தோட ட்ரெய்லரையும் வந்து வெளியிட்டாங்க. அந்த ட்ரெய்லரை பார்த்த கலைப்புலி தானு வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த திரைப்படத்தை எஸ் ஏ சந்திரசேகர் ஹிந்தியில இயக்குவாரு, அந்த இடத்துல வந்து அமிதாப் பச்சன் நடிப்பாரு, அந்த படத்தை நான் தான் தயாரிக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தமிழ்ல வந்து இந்த படம் வந்து ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காரு எஸ் ஏ சந்திரசேகர். ஏன் அப்படின்னா, இது வரைக்கும் ஒரு படம் இரண்டு கதை அப்படிங்கிற கான்செப்ட் வந்து வெளிவரல. இது வந்து அந்த விதத்துல ஒரு புதுமையான படமா அமையும். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த திரைப்படம் வந்து மற்ற மொழிகளையும் இயக்கப்பட வேண்டிய ஒரு படமா அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொல்லி முடிச்ச கையோட பிரஸ் மீட்ல இந்த படத்தை வந்து ஹிந்தியில இயக்க போறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ உண்மையிலேயே வந்து ஹிந்தியில இதை வந்து இயக்க போறாங்களா, அமிதாப் பச்சன் வந்து அதுல ஹீரோவா நடிக்கிறாரா என்ன ஏது அப்படிங்கறதெல்லாம் இன்னும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடல. ஆனா கலைப்புலி தானு வந்து இந்த படத்தை நான் ப்ரொடியூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எஸ் ஏ சந்திரசேகர் வழியில இது வந்து இன்னும் ஊர்ஜிதப்படுத்தப்படல. அதே மாதிரி அமிதாப் பச்சனும் இதுல நான் நடிக்கிறேன் அப்படின்னு இன்னமும் வந்து அதிகாரப்பூர்வமா சொல்லல.